May I come in? Who is a gangster? Gang kooti to varavan gangster. Vattaya varavan monster. Hello guys, welcome back to Team Arsenal. இன்னும் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா தமிழ்ல பாரு துப்புன்னு இருப்பீங்க. சோ நோ அது வந்து 4 மோடுமே 20 ரூபாய்க்கு தரல, 4 மோடுமே 20 ரூபாய்க்கு தரல, ஒரே ஒரு மோடு 20 ரூபாய்க்கு தராங்க. சோ என்ன பண்றீங்க, நீங்க பாத்துட்டு இருக்க பிரதர்ஸ்ங்கற மோடு தான், அதாவது Z1 மோட் V1 போட்டுருக்காங்க. இது வந்து V1, அதனால வந்து 20 ரூபாய்க்கு 4 தராங்க. சோ யாரும் அந்த 4 மோடியுமே தரல. ஸோ எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. நானும் அதை தான் சொன்னேன், ஒரு மோடு தான் எதுவான்னு சொன்னேன் அந்த போன வீடியோ. நீங்கள் யாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறனால வந்து அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால இன்றைக்கி வந்து சரி நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ போட வேணாம், நாளைக்கு போடுவோம், நாளைக்கு ஃபுல் ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோனால தான் இன்றைக்கி நான் போடுறேன், இல்லாட்டி நான் வந்து நாளைக்கு தான் போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க, ப்ளீஸ் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் போகாதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோடு தான் விடுறாங்க, அது என்ன அப்படின்னா Z1. ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க மோடு தான் விடுறாங்க, அதாவது வந்து Z காமோ பேக்லாம் ஒன்றும் விடல. காக்கா தலைமுறை சொங்கின்னு போகுது பாஸ், அது இருக்கு கண்டென்ட், அதெல்லாம் தேவையில்ல. அது நான் ஒரு அதாவது இப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த 4 மோடு தான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டாட்டா பாய்பாய்னு சொல்லுது. அதாவது இந்த ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த இதை 4 மோடு மிச்ச 4 மோடு அந்த இதை பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோ கிளிக் போகிறேன் பாருங்கள். ஆஹா நல்லா இருக்கு வீடியோ, இந்த வீடியோ யார்ட்டிருந்து வாங்கினேன், யார்ட்டிருந்து இல்லை இந்த மோடு நீ வச்சிருக்கியா தாடா அப்படிங்க. ஸோ இந்த மோடு என்கிட்ட கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. அவங்க கூட அஃபிஷியல் சேனல்னு தான் எடுக்கேன் நான் இந்த வீடியோஸ்லாம். ஸோ அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க தெரியுமா, அந்த 4 மோடு தான் வந்து விட போகிற மோடு. அதாவது வந்து இப்போ அதாவது அவங்க வந்து எதுக்கு விடுறாங்க அப்படின்னா 4 மோடு விடுறதா இருந்தாங்க. அடுத்து வந்து V1 விட போகிறோம், அதாவது வந்து V1 விட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரெண்டு வீடியோ அஃபிஷியலில் வந்து ரெண்டு வீடியோ போட்டுட்டு மூணாவது நாள் தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு மோடு வந்து நாங்கள் V1 வந்து Z1 அது மொதல் 4 மோடு என்னென்ன மோட் நேம் சொல்லிடுறேன். ZVGA, Z1 ரெண்டு Z1 இருந்துச்சு, ZVGA, Z1 ரெண்டு Z1 மூணு மோடாச்சா, Z கப்பலா இந்த மூணு மோடு தான். அதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருந்துச்சு Z1லேயே. ஸோ Z1 பழைய ஓல்டு மாடல் பாடி Z1, அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல். ஸோ ஓல்டு மாடலோட Z1 இமேஜ் வேணால் அவங்க மேலே காட்டுறேன், ஸோ எடிட் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதாவது அந்த மோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம் பேக்கில் விட போகிறாங்க, காமோ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பேக் மாதிரி, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க, இப்போ ஒரு கடைக்கில் வந்து ஸோ அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ யார் ஆறு வீக்கில் சண்டேஸ், ஸோ லாக்டவுன் இல்லாமல் நார்மலான இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு அதாவது ஒரு பேக்கில் வச்சு தருவாங்க தெரியுமா, காம் பேக். இது வந்து இந்த பேக் வாங்குங்க, நீங்கள் பேக் வாங்குங்க தெரியுமா, அந்த ஒரு பேக் மாதிரி, ஸோ அந்த மாதிரி தராங்க. ஸோ இது உதாரணத்துக்கு தான், அதுக்காக கேட்டேன் வந்து சண்டே ஸ்பெஷலுக்காக, இன்றைக்கி சண்டே தான் நான் உங்கள் வீட்டில் சிக்கனாக, அவங்க வீட்டில் சிக்கன் தான், உங்கள் வீட்டில் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து மித்த மூணு மோடு எப்பவுமே எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது நாளைக்கு வந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட்டு 2020 நாளைக்கு அந்த மோடு விடுறாங்க, எத்தனை மணிக்குன்னு தெரில, சரியாக எனக்கு தெரிஞ்சா கீழே காமாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ எத்தனை மணிக்கு 5:02 கரெக்டாக வீடியோ பேசுகிறேன், எடிட் பண்ணி முடிச்சிருக்க முடியும், ஒரு 6:00 போட்டுருவேன், 6:00 இல்லாட்டி 7:00 போட ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேர், ஒரே கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா அதுக்குள்ளே எண்டு கார்டு போட்டு தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆட்டி பேசுகிறேன், ஃபோன் வந்து அதனால் கரெக்டாக இருக்காது, மைக் பக்கத்தில் பண்ண பேச போகிறேன். ஸோ இப்போ அதாவது இப்போ வந்து ஃபார்முக்கு வரும், ஓகே. ஸோ அதாவது இப்போ ஒரு வீடியோ கிளிக் போகிறேன், அந்த மோடு தான் ஃப்ரீ மோடு, போய் பார்த்துக்கோங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த மோடை போய் பாருங்கள். இப்போ ஒரு வீடியோ கிளிக் போகிறேன், அந்த வீடியோ போய் பார்த்தாங்க, அதுதான் ஒரு ஃப்ரீ மோடு, உங்களுக்கு 20 ரூபீஸுக்கு தராங்க. நாளைக்கு நைட்டு தான் அந்த மோடு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழித்து காலையில் ஆகலாம், ஸோ நாளைக்கு காலையில் கூட போடலாம், நாளைக்கு மத்தியானம் கூட ஓடலாம், எப்போனாலும் ஓடலாம். நான் பே பண்ணி வாங்கிருக்கேன், நான் ஒருத்தா இருக்கேன், கையில் காசு வச்சுட்ருக்கேன், ஜிபே மூலிமா எல்லா பே மூலிமா வாங்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ கிளிக் போகிறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, இந்த மோடு தான் ஃப்ரீ மோடு ஒர்த்தா இல்லை நீங்களே பாருங்கள்.
வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட் நான் எப்படி வாங்க போகிறேன் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமா செல் மூலியமாக தான் வாங்குவேன். ஸோ மாமா செல் மூலியமாக வாங்கிட்டு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சால் பண்ணுவேன், இல்லாட்டி அதுலேயே கூட நான் ரிவ்யூ பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அதில் கொஞ்சம் லேக் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2GB ரேம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களா என்னென்னு தெரில. ஸோ கண்டிப்பாக 2GB ரேம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அந்த ஃபோன் வந்து 2GB ரேம் தான், அதனால் வந்து நான் வந்து எங்கள் மாமா ஃபோனை தான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி வரும். ஃபைலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நம்ம செல்லில் வந்து போட்டு பார்க்குற கன்ஃபார்ம் உண்டு. அதே மாதிரி வந்து மோடை யாருக்குமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. இந்த பே மோடெலாம் வந்து டீம் KBS பே மோடில் வந்து முக்கால்வாசியாக ஷேர் பண்ணிடுறீங்க. ஸோ அதாவது வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு சில குறிப்பிட்ட மோடு இப்போ வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் வந்து இதுன்னு மறைக்கல. ஸோ அது வந்து இப்போ பாரத் மென்ஸ் V1 வந்து ஷேர் பண்ண முடியும், V2 வந்து ஷேர் பண்ண முடியாது. நான் வந்து ஏற்கனவே ஃப்ரெண்டுக்கு வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்கிற பேரில் வந்து ஷேர் பண்ண முடியல அவனுக்கு. ஸோ அதனால் வந்து வேறு KSRT மோட்னா கூட ஷேர் பண்ணல. நான் வந்து V1 பாரத் பென்ஸ் V1 KSRT மோடுமே நான் வந்து பே பண்ணி தான் வாங்கினேன். என் கையில் காசு இருந்துச்சு. பாரத் பென்ஸ் V2 மட்டும் என்னை வந்து அப்போ பே என்ன வந்து அப்போ காசு கிடையாது. ஸோ அதனால எனக்கு வந்து பாரத் பென்ஸ் V2 வந்து நான் இப்போ வாங்கும்போது கூட அப்படியே வாங்கிடுவேன் நான். அப்போ வந்து நம்ம கம்பரிஷன் வீடியோ போடலாம். இப்போ நம்மக்கிட்ட மணி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 60 ரூபீஸ், ஆமாம் பாரத் பென்ஸ் V2 வந்து 40 ரூபீஸ், ஆமாம் 60 ரூபீஸ் தான் வரும். மொத்தமாக சேர்த்து 60 ரூபா வரும் எனக்கு மட்டும். அதுவும் எனக்கு 60 ரூபா வரும் அந்த ரெண்டு மோடி சேர்த்து. உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா தான் வரும். உங்களுக்கு வந்து 20 தான், வெறும் 20 ரூபா தான். அதாவது இப்போ உங்கள் பிக்சரில் தெரியுது வந்து பார்த்திங்க அப்படின்னா Z1 ஓல்டு மாடல். ஸோ அதாவது வந்து Z1 ஓல்டு மாடல். ஸோ நம்மக்கிட்ட வர்றது என்ன பார்த்திங்க அப்படின்னா Z1 நியூ மாடல் வர்றது. ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு எதுக்கு ப்ரோ நீ வந்து பே பண்ணி வாங்குறீங்க மோடு? எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன், பிடிக்காத வாங்க வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க. அதை நான் வந்து நான் வந்து உங்களை வந்து வாங்குங்க வாங்க நான் சொல்லலை பாஸ், நீங்கள் உங்கள் இஷ்டம். ஸோ அது பே பண்ணி வாங்குறது பே பண்ணி வாங்காது உங்கள் இஷ்டம். ஸோ அது வந்து கேரளாக்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா வந்து ஒரு ரியல் பஸ்ஸை தான் நம்மளால் வாங்க முடியாது, ஜஸ்ட்டு 20 ரூபீஸ் தான் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, வாங்குவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஜஸ்ட்டு 20 ரூபீஸ் அப்படிங்கிறது நமக்கு சாதாரண பிராட்டெலாம் கிடையாது. ஸோ அதுக்கு எவ்வளோ இது ஒன்றுன்னு தெரியும். ஸோ 20 ரூபீஸ் தான் வாங்கலாம், வாங்குறவங்க வாங்குங்க வாங்காதவங்க இருக்கட்டும். ஸோ அதாவது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாங்க முடியுமா எனக்கு தெரியல. மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வந்து கண்டிப்பாக 20 ரூபா கொடுக்க முடியுமா தெரியாது. ஸோ ஜிபே மூலயமா பேடிஎம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஏதோ ஒரு 4-5 இது மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஜிபே வந்து ஒரு ஓரளவு செக்யூரிட்டியான இதுனே சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் ஜிபே மூலயமாவே வந்து நீங்கள் மோடு வாங்குங்க. பேடிஎம் மூலயமா வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன், பேடிஎம் வந்து ஷுவார்னு சொல்ல மாட்டேன். ஸோ பேடிஎம்மில் வந்து டக்குன்னு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க அது வேறு. ஜிபே வந்து நான் 100% உறுதியாக சொல்லுவேன், ஜிபேல வந்து வாங்கலாம். ஸோ அதாவது வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ஒரு சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நான். சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் கிடையாது, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ நான் வாங்க போகிறேன், நீங்கள் வாங்குறேன்னு தான் வாங்குங்க. ஸோ அது முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து மோடை ஷேர் பண்ணாமல் இருங்க. ஏன்னா வந்து அடுத்தடவை மோடு ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட அடுத்தடவை மோடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி க்ளோஸ் ஆயிரும். அந்த டீம் KBS ஆண்ட்ராய்டில் மட்டும் க்ளோஸ் ஆயிரும். நியூ ஜிமெயில் ஐடி போட்டு தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எல்லாம் கொஞ்சம் மைண்டில் தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க. ஸோ அதாவது நானும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெக்கார்ட் எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன், இல்லாட்டி மை மாமா அதாவது என்னோடய மாமா மொபைலில் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் நான். சரியா, 2GB ரேம் மொபைல் சப்போர்ட் ஆகாமல் என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். அதாவது 4 மோடுமே வந்து கொடுக்க போகிறது. அதாவது இப்போ அடுத்து இந்த மோடு 3 மோடு தான், மித்த மூணு மோடும் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இது வந்து 20 ரூபா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 60 ரூபா ஆகும். ஸோ 20 ரூபா கொடுக்க மாட்டாங்க மித்த மோடு வந்து. மித்த மோடு ஒரு வந்து 30 ரூபீஸ், அதுக்கு மோடுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வந்து நான் வந்து 3 மோடுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கேன். அது வந்து நம்ம பேக் காத்தாரில் ஒரே ஒரு மோடு தான் தராங்க. ஸோ வீடியோவில் ஸ்டார்டிங்ல ஒன்று எண்டிலையும் சொல்கிறேன், ஒரே ஒரு மோடு தான் தராங்க. 4 மோடியுமே தரல, ஒரே ஒரு மோடு தான். Z1 V1 மோடு தான் தராங்க. நியூ மாடல் பாடி தான் தராங்க, ஓல்டு மாடல் பாடி தரல. ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டீம் ஏர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாபாய், அடுத்து சந்திக்கிறேன். டாடா.